ஐந்து கரத்தோனை போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூல பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையதளம் மீது எங்களுக்கு வணக்கம். 2023 பிப்ரவரி மாத ராசி பலன். பிப்ரவரி மாதம் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி தைப்பூசம். அன்றைய தினம் முருகக்கடவுளை வழிபாடு பண்ணுறது, விரதம் இருந்து முருகக்கடவுளை வந்து வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எதிரி, கடன், நோய் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும். திருமணம் ஆகாமல் ரொம்ப நாள் தள்ளிகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா அவங்கெல்லாம் இந்த விரதத்தை மேற்கொள்கிறது மிகச்சிறப்பான ஒரு மன வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். புத்திரபாக்கியம் இல்லை, கல்யாணம் ஆகிடுச்சு, புத்திரபாக்கியம் இல்லை, அந்த மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து இந்த தைப்பூச விரதம் இருக்கிறது மிக நன்மைகளை ஏற்படுத்தி தரும். இந்த வரக்கூடிய தைப்பூசம் ஞாயிற்றுக்கிழமையே வர்றதுனால எல்லாருக்கும் கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த தைப்பூசம் ரொம்ப விசேஷமானது. இதை வழிபாடு பண்ணிட்டு வரும்போது நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். 18ஆம் தேதி பிப்ரவரி 18ஆம் தேதி சிவன் ராத்திரி வருது. அன்றைய தினம் வந்து பார்த்திங்கனாக்கா சிவன் வழிபாடு மேற்கொள்வது நமக்கு மோட்ச பிராப்தத்தை தரும். சரி, ரிஷபராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட ராசிநாதனான சுக்கர பகவான் வந்து உங்களோட ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய காலம். இது மிக சிறப்பான ஒரு உன்னதமான ஒரு அமைப்பு. 10ல் 1 கிரகம் இருக்கிறதே அவங்க வந்து தவசி, ஞானி, யோகின்னு சொல்லி சொல்கிறோம். கோட்சாரத்தில் அந்த இடத்துல சுக்கர பகவான் இருக்கார், கூட வந்து சனியும் இருக்கார். அவரோட முக்கிய நண்பரான சனி பகவானோடு சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய காலம். தர்ம கர்மாதிபதியான 9 மற்றும் 10 சனி பகவான் 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் போது கூட ராசிநாதனான சுக்கர பகவான் சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய காலம் பொருளாதார சம்பந்தப்பட்ட உயர்வும் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். தொழிலில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தொழிலில் ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஏற்படும். உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் இருக்குது அப்படிங்கும் போது இந்த டைம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்திகள் சரியில்லாத காலகட்டமாக இருந்தது அப்படின்னா அப்போ கூட ஒரு சின்ன முன்னேற்றமாவது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். எப்படி பார்த்தாலும் முன்னேற்றத்தை கொடுக்காமல் போகாது தொழில் வகையில். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, சுக்கிரன் சனி காம்பினேஷன் எந்த ஜாதகத்தில் எப்போ ஏற்பட்டாலும் அந்த தருணத்தெல்லாம் நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை உருவாக்காமல் போகாது பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில். அப்போ உங்களோட லக்னத்துக்கு உங்களோட ராசிக்கு சுக்கிரனும் சனியும் யோகாதிபதியாக வர்றதுனால அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால மிக நன்மைகளை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். உங்களோட தொழில் முன்னேற்றம், எடுத்த காரியத்தில் வெற்றி, பெண்களால் நன்மைகள் ஏற்படுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நிச்சயமாக இருக்கும். வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா வேலையில் வந்து பார்த்திங்கனாக்கா முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். தந்தை வழி உறவினர்களால் நன்மைகளும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பின் மூலம் வெற்றியும் லாபத்தையும் தரக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். இந்த மாதம் வந்து நீங்கள் பெருமாள் வழிபாடை மேற்கொண்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா இன்னும் முன்னேற்றமான சூழ்நிலைகள் கிடைக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் மேற்கொண்டு அதிகரித்து இன்னும் நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள்லாம் நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறதையும் உறுதியாக சொல்ல முடியும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும். மொத்தத்தில் இந்த மாதம் வந்து உங்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய மாதமாக நிச்சயமாக அமையும். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.